நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்கள் நாம காலங்காலமா கடைபிடிக்கக்கூடியதா இருக்கும். நாமளும் ஏன் எதுக்குன்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் பூஜை செய்யும்போது கோவிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பூஜையில் சாமிக்கு வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து தேங்காய் உடைப்பது வழக்கமான ஒரு விஷயம். எதுக்காக தேங்காயும் வாழைப்பழமும் பூஜைக்கு இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்ற விஷயத்த இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். எந்த பழமாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட்டு அந்த பழத்தோட கொட்டையை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்ட அந்த கொட்டை மண்ணில் விழுந்து மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை போட்டாலும் சரி, இல்லை சாப்பிடாமல் இருந்து முழு பழத்தை தூக்கி போட்டாலும் பிச்சை போட்டாலும் கூட அது என்ன செய்யாது, மறுபடியும் வந்து முளைக்காது. அதே மாதிரி தேங்காயை சாப்பிட்டு ஓட்டை தூக்கி போட்டாலும் அது மறுபடியும் முளைக்காது. இந்த மாதிரி முளைக்காத விதமாக இது இருக்கிறதுனால இது ரெண்டுமே பிறவி இல்லாத முக்தி நிலையாக தான் இருக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா, ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அதோட கொட்டையை தூக்கி போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அது முளைக்கும். ஆனால் முழு தேங்காயில் இருந்து தான் தென்னை மரம் வரும். அதே மாதிரி வாழை மரத்தில் இருந்து தான் அதோட கன்று, அதாவது வாழைக்கன்று நமக்கு கிடைக்கும். அதனால் தேங்காயும் சரி வாழைப்பழமும் சரி ரெண்டுமே வந்து எச்சில் படாதது. நம்மோட எச்சில் படாத இந்த தேங்காயும் வாழைப்பழமும் இறைவனுக்கு படைக்க உகந்ததாக இருக்கும்னு நம்மோட முன்னோர்கள் இந்த மரபை வந்து உருவாக்கினாங்க. மீண்டும் முளைக்காத இந்த ரெண்டுமே இறைவனுக்கு படைத்து அதே மாதிரி மக்களாகிய நாமும் மீண்டும் பிறக்காத நிலை வேண்டும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறதுக்காகத்தான் நாம் சாமிக்கு தேங்காயும் வாழைப்பழமும் படைக்கிறோம். எனக்கு கிடைச்ச தகவலை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.